கணவா கறி வீட்டிலேயே டேஸ்டியாக செம்மையுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கணவா பீசஸை கழுவி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மஞ்சள் தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, இப்போது இதில் ரெண்டு ஏலக்காய், கூடவே மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது இதில் ஒரு ஆறு ஏழு சின்ன உடச்ச முந்திரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவு ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக தண்ணி விட்டு. இப்போது இன்னொரு பெரிய பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வீட்டிலே அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதாக தான் டேஸ்ட் இனிமேல் பக்காக வரும். ஸோ வீட்டிலே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போது இதில் கொஞ்சம் கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் அந்த மசாலா நல்லா வந்து வேகட்டும். இப்போ இதில் வெந்ததுமே இந்த கணவா பீசஸை அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. கூடவே அரைச்சி விழுதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும். இந்த அளவு வெந்த உடனே எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான கணவா கறி ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.